தனிக்கட்சி துவங்கி இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் வர சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக கூட கூட்டணி அமைக்கிற முடிவில் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த நிருபர்கள் ரஜினியோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், எல்லாருக்குமே ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது, அவர் கட்சி துவங்கட்டும், கொள்கைகளை அறிவிக்கட்டும், அதை பற்றி என்னோடய கருத்துக்களை அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. திமுகவோட கூட்டணி வச்சுக்க கூடாதுன்னு ரஜினி கிட்ட தமிழருவி மணின்னு சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படியே உல்டாவாக மாற்றிட்டாரு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின். தமிழருவி மணியனை தவறாக நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோமோன்னு ரஜினி சொன்னதை தான் எனக்கு தகவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலினோட இந்த பதிலுக்கு தமிழருவி மணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அதிமுக கூட எப்போவுமே கூட்டணி அமைக்கிற தவிர நான் செய்யவே மாட்டேன்ப்பான்னு ரஜினி உறுதியாக அழுத்தி சொல்லியிருக்கிறாரு. யார் சொல்றத எப்படி எடுத்துக்கிறதுன்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.